ஹே ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல்லா பயங்கரமான த்ரில்லிங் கொண்ட படம் 7 இன் ஹெவன். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸ் ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேமோட பேரு 7 இன் ஹெவன். அதுல ரெண்டு கப்பல்ஸ் டைம் டிராவல் பண்ற மாதிரி வேற வேற டைம் லூப் குள்ள போயிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க என்னவெல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க எப்படி திரும்ப அந்த டைம் லூப் குள்ள இருந்து நார்மல் லைஃப் குள்ள வந்தாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு யங் கப்பல்ஸ் ஒரு காலேஜ் போறதுக்கு முழுசாவே சொல்லி முடிக்கிறான். அதாவது அவர் கிளாஸ் என்ன எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை ஃபுல்லா சொல்லிடுறான். சரி சரி, உன் வேலையை போய் கண்டினியூ பண்ணிட்டு இவரும் கிளாஸ் எடுக்கிறாரு. அதை பார்த்து அந்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் சர்ப்ரைஸ் ஆறாங்க, அந்த அளவுக்கு இவன் பிரில்லியன்ட்டுங்க. அடுத்த சீன்ல அவனோட கிளாஸ்மேட்டான கென்ட்டும் நம்ம ஹீரோவும் பயங்கரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டே, இன்னைக்கு மறக்காம டேவிட் வீட்டுல பார்ட்டி இருக்கு, அங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவனும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு போனா இவனோட அம்மா மட்டும் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு அப்பா கிடையாது, ஆல்ரெடி இறந்துட்டாரு. நேரா இவன் அவன் ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கூட செஸ் விளையாண்ட ஞாபகங்கள்லாம் வருது. அது ஒரு ட்ரீம் மாதிரி இவன் கனவு கண்டுவன். அடுத்து இவனுக்கு இந்த பாட்டி பத்தின மெசேஜ் வந்ததுன்னா கடகடன் கீழே இருந்து வந்து, அம்மா நான் பாட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்ன பாட்டிப்பா, ஏதாவது பியர் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு முக்கியமான பல கேள்விகள்லாம் கேட்கிறாங்க அந்த அம்மா. அது மாதிரி ஒன்னும் கிடையாது, நான் சாதாரணமா ஒரு ஜூஸ் வச்சு ஒரு பார்ட்டி, டேவிட் வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுனால நாங்க கெட் டுகெதரா இருக்க போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே, எதுவா இருந்தாலும் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு அவங்க அம்மா அனுப்பி வச்சிடறாங்க. இவனும் நடந்தே அவங்க வீட்டுக்கு போறாங்க. எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்க வீடுதான். அங்க போய் பார்த்தா டேவிடோட வீட்டுல எக்கச்சக்கமான கூட்டம். டேய், என்னடா இவ்ளோ பேர் வந்திருக்காங்க, யார் இதெல்லாம்? டேய், நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவன் 10 பேர் கிட்ட சொல்லி அந்த 10 பேர் இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படியே நிறைய பேர் வந்துட்டாங்கடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீடு ஃபுல்லா பேப்பர் கப் கிளாஸாவே கிடக்க போகுது, நாளைக்கு எல்லாத்தையும் நான் தான் கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் தலையில கை வச்சுட்டு சொல்ல பாட்டிக்குள்ள போய் பாக்குறாங்க. நெரிசல், அவ்வளோ கூட்டம், செம்ம என்ஜாய்மெண்ட், டிஜே வேற, இவங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம மேல இருக்க மாடிக்கு போறானுங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ரூமே ரொம்ப வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு. ஏ, இதுதான் நம்ம டேவிடோட ரூமா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, இல்லடா அப்படின்னு லைட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த ரூம் பாக்குறான். அதுல மேல எல்லாம் ஸ்டார் சுட்டி இருக்கு. ஸ்டார் சுட்டினாலே மோஸ்ட்லி அது கேர்ள்ஸோடது தானே. இத டேவிடோட தங்கச்சி தரா, இது அவங்க அம்மாவது, இது அவங்க அப்பாவது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரூமையும் பாத்துட்டு வரானுங்க. அந்த இடத்துல ஒரு க்ளோசெட் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய ஷெல்ஃப் எம்டியா இருக்கு. உள்ள போன ஜூடும் கெண்டும் ரூம்ஸ் எல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்குது, பட் எதுக்கு இவ்வளவு எம்டியா போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படின்ட்டு இன்னொரு டோரை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அங்க ஒரு சின்ன க்ளோசெட் இருக்கு. என்னடா க்ளோசெட்டுக்குள்ள இன்னொரு க்ளோசெட், ஒருவேளை இவங்க ரொம்ப பணக்காரவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாம் திறந்து பாக்குறாங்க. ஒன்னுக்குள்ளே ஒன்னே காணும். பட் கெண்ட் ஒரு டிராவை திறந்து பார்க்க அதுக்குள்ள ஒரு கார்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்தோன்னா அவனுக்கு பயங்கர எந்துவாயிடுது. டே, இத பாத்தியா, கார்ட்ஸ், இது என்ன கார்ட்ஸ் தெரியுமா, இதை வச்சு செம்ம ஹாப்பியா ஃபன் பண்ணலாம், மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா அப்படின்னு கீழே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஒரு 10 பேர் இந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுல என்னன்னா ஒரு கார்டை போடணும், யாருக்கு ஈக்குவலான கலர் வருதோ, இப்ப ரெட் ரெண்டு பேருக்கு வந்ததுன்னா அந்த ரெண்டு பேரும் அந்த சீக்ரெட் க்ளோசெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் இருக்கணும். இவங்க டைம் ஃப்ரேமும் கொடுக்குறாங்க. அப்படி இவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது அதுல ஒரு கார்டுல மட்டும் நம்பர் 8 போட்டிருக்கு. அது மெயினா ரெட் கலர். அது மட்டும் இல்ல, அதுல இருக்க பிக்சர் நம்ம ஹீரோட அம்மா மூஞ்சி மாதிரியே இருக்குங்க. இவங்க உத்து பார்த்தவங்க, என்னடா இது, என்னடா அதுன்னு உத்து பாக்குறான். அதுக்குள்ள பசங்க எல்லாம் ஜோஷ் ஆகி, டே என்னடா கார்டையும் உத்து பார்த்துட்டு இருக்க, கேம விளையாடு அப்படின்னு இவனை எந்த பண்ண. ஃபைனலா ஜூடுக்கும் ஜூனுக்கும்
ரெட் கலர் கார்டு வந்தது. இவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் இல்லனாலும் கேமோட ரூல் என்னன்னா இவங்க 7 minutes ஒரு க்ளோசெட்ல போய் இருக்கணும். அந்த க்ளோசெட்ல இவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யலாம். இதுதாங்க கேமோட ரூல். அதனாலதான் இந்த கேமுக்கு 7 in Heaven அப்படின்னு பேரும் வந்து அது மாதிரி ஒரு கேம். இதுல ஜூடு ஜூனும் ஜெயிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் க்ளோசெட்குள்ள போசன்னா ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்ல. அந்த சமயத்துல ஜூடுக்கு மட்டும் டாக்கு கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு வருதுங்க. டாக்குங்கிறவன் ஜூனோட பாய் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் விருப்பமே இல்லாம உள்ள போயிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கோமா தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நல்லாவும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஜூன் ஜூட் கிட்ட உன் கூடவே சுத்திட்டு இருப்பாளே அவதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா, பேர் என்ன பெல்லா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவ பேர் நெல் அப்படின்னு இவன் சொல்றான். ஜூட் ஜூன் கிட்ட நீ டாக்கு கூட எப்பயும் சுத்திட்டு இருக்கே, டாக் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க அதெல்லாம் கிடையாது அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஜூட் சொல்ல டைமும் முடிஞ்சிருதுங்க. ஒரு வழியா இவங்க எழுந்து கதவை திறந்து திறந்து பாக்குறாங்க. திறக்கவே முடியல, பயங்கர டைட்டா இருக்கு. வெளியில இருக்கவங்களும் டைம் முடிஞ்சு போச்சு, உள்ள இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு டாக் தான் முதல்ல கதவை ஓபன் பண்றான். என்ன ஒரு ஆச்சரியம்னா நமக்கு ஒரே நேரத்துல ரெண்டு சீனை காட்டுவாங்க. உள்ள இருந்தவங்க வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, டாக் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவான். உள்ள போய் பார்த்தா அங்க ரெண்டு பேரையுமே காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு ஒன்னும் புரியாம குழம்பி போய் நிப்பாங்க வெளியில இருக்கவங்க எல்லாம். அதே சமயத்துல உள்ள இருக்கவங்க கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. இவங்க மேல கேம்ஸ் விளையாண்டு இருந்தாங்க இல்லையா, அந்த க்ளோசெட்ல கூட பயங்கர பார்ட்டி நடக்குது. வீடு ஃபுல்லா கூட்டம் நிறைஞ்சு வழியுது, ஒண்ணுமே புரியல. கதவை ஓபன் பண்ண ஜூன் நான் போய் ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அப்படின்ட்டு கடகடன் அங்க இருக்கவங்க எல்லாம் தள்ளிட்டு வெளியில போயிடுறா. பட் ஜூடால வெளியில வர முடியல. அதுக்குள்ள அங்க இருக்க பசங்க அவனை போட்டு பலமா அடிக்கிறாங்க. மிதி மிதின்னு மிதிப்பாங்க பாருங்க. அதுலேருந்து அவன் எஸ்கேப் ஆகி வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடும். இவன் கடகடன்னு படியில இறங்கும் போது அவனோட காதுல இருந்து ரத்தம் வருங்க. அந்த சமயத்துல படியில ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்ட பையன் கடகடன் மேல ஏறிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடியல. வீட்டுக்கு வெளியில வந்தவன் வாசல்ல உட்காந்துட்டு ஒண்ணும் புரியாம திரும்ப தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப ஜூடோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னடா பண்ற, எவ்வளவு நேரம் ஆச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு. இவனும் வீட்டுக்கு போவான். போற வழியில ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல பயங்கரமான போலீஸ் பேட்ரோல் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஒரு டெட் பாடியை மூடி வச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவன் வீட்டுக்கும் போயிடுறான். கதை திறந்துட்டு உள்ள பார்த்தா அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. என்னடா பண்ண, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு அவன் சட்டையை பிடிச்சி உங்களுக்கு ஆல்ரெடி உங்க அப்பாவை உயிரோட பார்த்ததுல இவனுக்கு ஒரு ஷாக்கு. ரெண்டாவது ஷாக்கு நான் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல என்ன பண்ண இவன் திரும்ப திரும்ப கேட்க, நீ டாக்க கொலை பண்ணிட்ட, பார்க்ல வச்சு கொலை பண்ணிட்ட, நீ கொலை பண்ணத நிறைய பேர் பாத்துருக்காங்க, ஒண்ணும் புரியாதவன் நீங்க எப்படிப்பா வீட்டுல அப்படின்னு கேட்க, என்ன எப்படிப்பா வீட்டுலன்னு கேக்குற, நான் வீட்டுல இல்லாம எங்கடா போவேன் அப்படின்னு அவரு கோபமா பேச, அதை பார்த்தா உங்க அம்மா இல்லங்க பிள்ளைகிட்ட கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏண்டி ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கான் அவங்க கிட்ட கோவப்படக்கூடாதா, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன உனக்கு ஒண்ணும் புரியாம டக்குன்னு நான் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவனோட ரூமே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே டெவில்ஸ் போட்டோ, அந்த போட்டோ, இந்த போட்டோன்னு கொச்சா முச்சான்னு இருக்குது. அவன் காதுல இருந்து வர ரத்தத்தை ஒரு டவல் எடுத்து துடைக்கிறான். இவனுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியாம மர்மத்துல குழம்பு போய் நிக்கிறான். அதே சமயத்துல டேவிடோட வீட்டுல காட்டுறாங்க. அந்த க்ளோசர்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தொலாவி பார்த்துட்டு எங்கடா போனாங்க, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு டேவிட கூப்பிட்டு கேட்க, டே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கண்டிப்பா இந்த பார்ட்டிக்குள்ளதான் எங்கேயாவது அவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் கூப்பிட்டு பாக்குறான். அதே சமயத்துல ப்ளூ டி ஷர்ட் போட்ட பையன் கடகடன் ஓடி வந்து, இங்க டேவிட் யாரு, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே டேவிட் இந்த கூட்டத்தை பார்த்து பயங்கரமா பயந்து போயிருந்தவன், அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் காணும்னு தேடிட்டு இருக்கான். இந்த சமயத்துல போலீஸ் வரணும்னா பயந்துடுறான். பதறி போன டேவிட் வீட்டு கதவை திறக்கிறான். அப்போ வெளியில போலீஸ் நின்றுட்டு இருக்கு. என்ன நடக்குது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல சார், சின்னதா ஒரு பார்ட்டி. பார்ட்டிக்கு இத்தனை பேரா, எங்க உங்க அப்பா அம்மா, அவங்கள கூப்பிடு அப்படின்னு போலீஸ் கேட்டோன்னு, இல்ல சார் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு டேவிட் சொல்றான். அந்த சமயத்துல, ஓ அதனாலதான் பார்ட்டி பண்றீங்களா, மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராம பார்ட்டி பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் சொன்னோன்னு இவன் பயந்துகிட்டே கதவை சாத்திடறான். ஆனாலும் போலீஸ் வெளியில போலங்க, வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. பார்ட்டியில வந்திருக்கவங்களுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல, போலீஸ பார்த்து பயம். மேற்கொண்டு பார்ட்டியை செலிபிரேட் பண்ணாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. பட் ஜூடோட ஃப்ரெண்ட்ஸ் ஜூட காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த கலபுரம் இங்க போக அந்த பக்கம், அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. ஜூடோட அப்பா கீழே இருந்துகிட்டு, டே ஷர்ட்டை மாத்து, உன்னை பார்க்க லாயர்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. டக்குனு ஜூடு தன்னோட ரூம்ல இருந்து கடகடன்னு கீழே இறங்கி அவங்க அம்மா கிட்ட ஒரு கார்டை காமிச்சு, அம்மா இந்த கார்டுல இருக்கிறது நீங்க தானே அப்படின்னு கேட்க, இந்த கேமை நீங்க விளையாண்டீங்களா, யார் யார் விளையாண்டீங்க அப்படின்னு கேட்க, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாண்டோம், அதுல நானும் ஜூனும் ஒரு க்ளோசெட்டுக்குள்ள போனோம். ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. நாங்க கதவை திறந்து பார்க்கும் போது அந்த வீடே ஃபுல்லா இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸை காணும். வெளியில வந்தா பார்க் எல்லாம் கூட்டமா இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தா அப்பா உயிரோட இருக்காரு. நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாரு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு இவன் புலம்புறான். நீ இந்த காடை விளையாண்டியா அப்படின்னு திரும்பவும் அவங்க அம்மா ஆச்சரியமா கேட்க, வெயிட் வெயிட்னு டக்குன்னு தன்னோட ரூமுக்கு ஓடுறான். அதுக்குள்ள அவங்க அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டு, நம்ம பையன் அந்த காடை விளையாண்டுருக்கானா, அது ஒரு காடை வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போதே மேலே இருந்துச்சு ஆடில இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு ஓடுறாங்க. கண்ணு முழு தெரியாம ரோட்ல கடகடன் ஓடிட்டு இருக்கவன டக்குன்னு மிஸ்டர் வேலஸ் ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அவனை புடிச்சிட்டு போயிட்டு கார்ல போட்டு, என்னாச்சு எங்க வந்த நீ அப்படின்னு
அப்படின்னு கேட்க ஒண்ணுமே புரியல எனக்கு. எங்க வீட்டுல எங்க அப்பா உயிரோட இருக்காரு, நான் ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதோ என்னோட ஃப்ரெண்டு டாக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாரு. பார்க்ல வச்சு அவனை நான் கத்தியால குத்துனேன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா கதையும் கேக்குறாரு. அப்போ நீ க்ளோசெட்டுக்குள்ள போன, யார் யார் போனீங்க அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்க, ஜூன்னு ஒரு பொண்ணு கூட அந்த க்ளோசெட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்ல, நீ ஒண்ணு பண்ணு, திரும்ப டேவிட் வீட்டுக்குள்ள போ, அதே க்ளோசெட்டுக்குள்ள போ, டைம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, டேவிடோட வீடு வந்துருது, அவர் இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. அந்த சமயத்துல பார்த்தா வீட்டு வாசல்ல பெட்ரோல் நின்னுட்டு இருக்கு. பெட்ரோல் தெளிவாவே அந்த பையனை மட்டும் காணும், மத்த எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்லெஸ்ல யார்கிட்டயும் பேச, அதை கேட்டவன் கடகடன்னு ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல கார்ல தெரியாதனமா இடிச்சதுனால போலீஸ் என்ன சத்தம் வந்திருக்குன்னு அந்த இடத்த தேடி பாக்குறாங்க. டேவிட்க்கு நான் இது மாதிரி ரோட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ண, அவன் ஜன்னல் வழியா போலீஸ் கிட்ட ரோட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கானா அப்படின்னு சொன்னோட டக்குன்னு திரும்பி ரோட்டுக்கு ஆப்போசிட்ல போனானா இவன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு அதே பார்ட்டிக்குள்ள நுழைஞ்சு போறாங்க. பட் யாருக்குமே அவனுக்கு தெரியல. அந்த க்ளோசெட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு டைம் ஸ்டார்ட் பண்றான். அதே சமயத்துல அவன் கையில ஒரு சின்ன பென்சில் இருக்கும், அந்த பென்சிலால கெட் மீ ஹோம் அப்படின்னு எழுதி வைக்கிறான். அதே சமயத்துல ரூமுக்கு வெளியில காட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இவனை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. நெல் அந்த இடத்துக்கு வந்து ஜூடுங்க அப்படின்னு கேட்க, செவன் இன் ஹெவன் ஒரு கேம் விளையாண்டோம், அவங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க, ஜூடும் ஜூனும் என்னாச்சுன்னே தெரியல, காணும் அப்படின்னு காணுமா அப்படின்னு அவளும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கென்டி இவனோட நம்பருக்கு கால் பண்ணா, நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அடுத்த சீன்ல கென்ட் அவங்க வீட்டுல வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஜூடு யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டு கிட்ட போறான். கென்ட் உட்காந்துருக்கத பாத்துட்டு அவனுக்கு மெசேஜ் பண்றான். கேட் இங்க பாரு, போன தடவை நான் வந்த உடனே போலீஸ் கிட்ட சொல்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ண, இந்த தடவை அந்த தப்ப பண்ணாத அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தா, நீ ஒன்னு ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தோன்னு நம்ம ஜூட் நின்றுட்டு இருக்கான், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டோன்னு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு டர்க்க கொலை பண்ண, நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கறான். ஏய் நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு புரியல. நம்ம ஒரு கேம் விளாண்டோம், என்ன க்ளோசெட்டுக்குள்ள போட்டு சாத்துனீங்க, கொலை நடந்துருச்சுங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலடா அப்படின்னு அவனும் ஒன்னும் புரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். நான் உன்னோட சீக்ரெட் ஒன்னு சொல்லுவா, நீ சிக்ஸ்த் கிரேட் படிக்கும் போது ஒரு ஆன்டி விஷயத்துல மாட்டினியே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு இவனோட பர்சனலை கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். நீ ஒன்னு பண்ண, டேவிடோட க்ளோசெட்டுக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூட் அந்த இடத்த விட்டு போயிடறான். அடுத்த சீன்ல இந்த விஷயத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண, அப்போ கென்ட் வெளியில சுத்திட்டு இருக்கானா, அவன் டர்க்க கொலை பண்ணலனா யாரு பண்ணிருப்பான், அவங்க எப்படி வெளியில போயிருப்பாங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கன்ஃபியூஷனா பேசிட்டு இருக்கும் போது திரும்பவும் பெட்ரோல் பயங்கரமா கதவை தட்டுறாங்க. அந்த சமயத்துல கென்ட், நான் போய் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஜன்னல் ஸ்கிரீனை மட்டும் விளக்கிட்டு போலீஸ் கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உள்ள என்ன நடக்குது, பாட்டியா நடக்குது, இவ்வளவு சத்தமா நடக்குது, நாங்க உள்ள வந்து செக் பண்ணணும், நீங்க பியர் குடிக்கிறீங்களா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு, ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா மொத்த பேரையும் ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு வெளியில இருக்க ஷெரீஃப் உங்கள் பயமுத்த, சார் நாங்க எல்லாருமே ஜூஸ் தான் குடிக்கிறோம், யாருமே ஆல்கஹாலோ மத்த பொருட்களோ எடுத்துக்கல, ஆனா இங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாம் பேனிக்ல இருக்காங்க, நீங்க திடீர்னு உள்ள வந்து ரேட் பண்ணீங்கன்னா இங்க பெரிய பிரச்சனையா ஆயிடும், நாங்க எங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கதவை திறக்கிறோம் அப்படின்னு கேட்ட போலீஸ் கிட்ட சொல்ல, அதெல்லாம் முடியாது, கதவை திறடான்னு போலீஸ் ரொம்ப கோவமா பேச, சார் வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறான். வாரண்டா, உனக்கு என்னடா வயசாவது, 16 வயசுல வாரண்ட் கேக்குற, என்னடா உன்னோட பேரு அப்படின்னு கேட்டோன்னா, என்னோட பேர் லூக் சார் அப்படிங்கிறான். சரி உள்ள போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு திரும்பவா, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு போலீஸ் வெளியிலே வெயிட் பண்றாங்க. சரின்னு கேட்டும் ஸ்கிரீன் மூடிட்டு அதுக்குள்ள பசங்க கிட்ட இங்க பாருங்க போலீஸ் வந்திருக்கு, எல்லாரும் குடிச்சிட்டு கீழே போட்ட கப்பெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு கொஞ்சம் வீட்டை கிளீன் ஆவீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அந்த வேலையை பாக்குறதுக்கு ரெடி ஆயிருந்தாங்க. பட் கென்ட் மட்டும் அந்த க்ளோசெட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்தி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு உட்காருறான். அப்ப மேல இருக்க வேர்ட்ஸையும் பாக்குறான், அவனோட இமேஜினேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது உட்கார்ந்து இருந்தது எல்லாம் வருது. இவங்க அந்த கதவை திறந்துட்டு வெளியில போகும்போது எல்லாரும் அடிச்சாங்க இல்லையா, அது கூட இவன் ட்ரீம்ல வருது. டக்குன்னு எந்திரிச்சு மேல எழுதிருக்க வேர்ட்ஸ் நல்லா தெளிவா பாக்குறான், அதுல கெட் மீ ஹோம் அப்படின்னு எழுதிருக்கு. கதவையும் திறந்துட்டு வெளியில வரான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஜூடு கென்ட் கிட்ட பேசும்போது, ஜூனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டிருப்பான், ஏன்னா எல்லாமே அவனுக்கு மறந்து போயிருக்கும். சோ இந்த ரோட்டோட கார்னர்ல இருக்குன்னு கென்ட் சொல்லியிருப்பான். அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்கும் போது மரத்துல இருந்து புதார்னு யாரோ விழுந்து அவனை தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஜூன். ஏய் மரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோட, நம்ம பார்ட்டில ஒரு பசங்க உன போட்டு அடிச்சாங்கல்ல, அதே பசங்க என்ன துரத்திக்கிட்டு வந்தாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் சாவியை வேற மிஸ் பண்ணிட்டேன், இப்ப வீட்டுக்குள்ள எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு என்ன துரத்திட்டு வந்தாங்களா, எதுக்காக எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இவன் கன்ஃபியூஷனா சொல்ல, நான் வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறா. இல்ல இல்ல நீ வீட்டுக்குள்ள போகாத, அது கண்டிப்பா ஓவிடா இருக்காது அப்படின்னு கேட்க, என்னது ஓவிடா இருக்காதா, கண்டிப்பா அது என் வீடு தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரியா எப்படியோ உள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போன ஜூனுக்கு பயங்கர அதிர்ச்சி, அங்க இருக்க போட்டோல இவன் மட்டும் தான் இருந்திருப்பா, இப்ப அவளோட சிஸ்டர் போட்டோவும் இருக்கு, ஏய் சிஸ்டர் உயிரோட இல்ல, இந்த போட்டோ எடுக்கும்போது அவ இல்ல, எங்க வீடு முழுக்க செக் பண்ணி பாரு, என்னோட பேரண்ட்ஸ் கூட நான் தனியா தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு ஜூன் பதட்டமா சொல்ல, வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா எல்லா போட்டோலயும் அவ சிஸ்டர் இருக்கா. சரி நான் என்ன நடக்குதுன்னு மேல போய் என் ரூம்ல பாக்குறேன் அப்படின்னு ஜூன் மேல போயிடுறா. ரொம்ப நேரம் ஆகியும் வரல,
ஜூன் பொறுமையா மேல ஏறி என்னாச்சு அப்படின்னு அவ கதவை திறந்து பார்த்தா ஜூனோட மூஞ்சில தலஹானிய வச்சு அவளோட சிஸ்டர் அவளை கொலை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னு ஒரே இத்து ஜூனோட தங்கச்சி கட்டிலுக்கு அந்த பக்கம் போய் விழ இவங்க ரெண்டு பேரும் எழுந்து கட்டிலால அவளை தடுத்துட்டு இவங்க வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வெளியில வந்தோன்னா இவன் தங்கச்சி உயிரோட இருக்காளே அப்படின்னு கேட்டோன்னா ஒன்னும் புரியல, நீ சொன்னதுதான் கரெக்ட், எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு இவங்க போயிட்டே இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஜூன் ஜூன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பாரு நீயும் நானும் க்ளோசர்க்குள்ள போனோம் இல்லையா, வெளியில வந்தோன்னு என்ன பசங்க தாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அப்பா உயிரோட இருக்காரு, எங்க அப்பா ஆல்ரெடி இறந்து போயிருந்தாரு, இப்போ எப்படி உயிரோட வந்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜூன் கிட்ட சொன்னோன்னு அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கார் ரோட்ல பயங்கர ஃபாஸ்டா இவங்களை கிராஸ் பண்ணி போகுங்க. கொஞ்சம் தூரம் போன கார் அப்படியே நின்னுடுது. அதை பார்த்து ஜூன் இங்க பாரு அந்த கார்ல இருக்கிறது வேலஸ், அவர் என்ன தாக்கிட்டாரு தெரியுமா, நான் எங்க வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்தேன், அந்த சமயத்துல எதுக்காக தாக்குனாருன்னு தெரியல, பட் மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேலஸ் இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்க ஒரு பொதார்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல பார்த்து ஜூடோட அம்மா கால் பண்ண மொபைல டக்குன்னு கீழே போட்டுறாங்க. இவங்க நிமிந்து பார்க்கும் போது இவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்த வேலஸ காணோம். இவங்க பின்னடியா வந்து ஜூனோட முடிய குத்தா புடிச்சு இழுத்து இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் உன்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு பயங்கர அதட்டலா கேக்க இவன் என்னென்ன சொன்னானோ நடந்ததெல்லாம் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றா. அப்படின்னா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜூட பாத்து கேக்க, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த க்ளோசெட் கிட்ட போனேன், பட் எதுவுமே சேஞ்ச் ஆல சார், என்ன டேவிட் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுல ரெடியா இருக்கான், நான் ஒண்ணும் தெரியாம ஒண்ணும் புரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீ மட்டும் தனியா க்ளோசெட் கிட்ட போனியா, அட முட்டாளே ஜூனையும் கூட்டிட்டு போ அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் கார்ல ஏத்திக்கிறாரு. சார் அங்க போலீஸ் எல்லாம் இருக்கு, எப்படி சார் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு கேட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு டேவிடோட வீட்டுக்கு போனவரு வெளியில நின்ன போலீஸ் கிட்ட வேலஸ் வாலண்டரியா போய் பேசுறாரு. என்ன பேசினாரு ஏது பேசினாருன்னே தெரியல. அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கி வீட்டுக்குள்ள போங்கன்னு வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாரு. அங்க நிக்கிற எல்லா போலீஸும் பாக்குது, பட் இவங்களை அரெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க பசங்க எல்லாரும் இவங்களை பாக்குறாங்க, எல்லாரும் அமைதியா தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வேலஸ் இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், நீங்க மேல போயிட்டு டைம் எப்படியாவது மாத்தி நிகழ்காலத்துக்கு நீங்க வரணும், அப்படி இல்லைன்னா உங்க மேல கொலைப்பலி கண்டிப்பா இருக்கதான் செய்யும், என்னால உங்களை இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது அப்படின்னு விட்டுறான். ரெண்டு பேரும் திரும்ப க்ளோசர்க்குள்ள போறாங்க. 7 நிமிஷம் டைம் செட் பண்ணிட்டு அன்யோன்யமா பழகவும் ஆரம்பிச்சிடறாங்க. வெளியில காட்டுறாங்க கென்ட் இந்த க்ளோசர்ட்டுக்கு வெளியிலே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு நெல் வந்து இப்பார் ஜூடோட அம்மா வந்திருக்காங்க, வந்து பதில் சொல் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போயிரா. வெளியில பார்த்தா ஜூடோட அம்மா நின்னுட்டு ஜூட் எங்க அப்படின்னு கேட்க, நீங்க ஜூனோட வீட்டுல தேடி பாருங்க ஆண்டி அப்படின்னு நெல் சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. ஜூடோட கையில அந்த கார்டு இன்னும் இருக்கு, ஏன்னா இந்த கார்டை இன்னும் வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னு, இந்த கார்டுல இருக்கிறது எங்க அம்மாவோட போட்டோ, இப்ப நடக்கிறதுலாம் உண்மை கிடையாது ஆனா எல்லாரும் உண்மையா இருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறது உண்மையா இருக்கு பட் எதுவுமே உண்மையா இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. டைம் முடிஞ்சதுனால அதனால க்ளோசெட்டை ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்து பார்த்தா அந்த வீடே கிளீனா இருக்கு, ஒருத்தர் கூட இல்லைங்க. வீட்டை விட்டு வெளியிலயும் வராங்க, ரோடே காலியா கிடக்கு, யாருமே இல்ல. நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஜூடோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா உன்னை 11 மணிக்கு வர சொன்னே இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கேட்க, அம்மா எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்க, லூசாடா நீ 11 மணி லேட் நைட் யாரா இருப்பா, வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போன் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம இந்த டிராப்ல இருந்து தப்பிச்சிட்டோமா, இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்ட்ல இருந்து தப்பிச்சிட்டோமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது, வேலஸோட கார். வேலஸ் வந்து நிக்கிறாருனா என்ன அர்த்தம், இன்னும் எதுவுமே மாறலன்னு அர்த்தம், வேலஸ் நமக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது, ஒன்னும் பண்ண வேணாம் இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு தலை தெரிக்க ரெண்டு பேரும் ஓட வேலஸோட காரும் சேஸ் பண்ணிட்டு வருது. இவங்க ஒரு கார்டன் கிட்ட போயிருப்பாங்க, நம்ம இப்ப எந்த தெருவுல இருக்கோம்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு போர்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் ப்ராசரடிஸ் அப்படின்னு எழுதி இருக்கு. அதே சமயத்துல நெல் கிட்ட இருந்து காலும் வருது, என்னாச்சு எங்க இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் மிஸ் ஆயிட்டேன் ஜூனோட மிஸ் ஆயிட்ட அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா எல்லாரும் அதைதான் சொன்னாங்க, இங்க வா எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நெல் சொல்ல, அப்படின்னா டெருக்கும் உங்க கூட இருக்கானா அப்படின்னு கேக்குறான். இருக்கானா இவங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷம். இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டோன்னு, ப்ராசரடிஸ்னு ஒரு ஸ்ட்ரீட்ல நிக்கிறேன் அப்படின்னு ஜூட் சொல்றான். ஏ கென்டோட வீடும் அங்கதான் இருக்கு, கென்டோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோட இவங்க ரெண்டு பேரும் கென்டோட வீட்டுக்கு போறாங்க. ஏ பாத்து போவோம் அங்க ஒரு நாய் இருக்கு அப்படின்னு ஜூட் சொல்ல, ஜூன் டக்குன்னு நின்றுற, எங்கடா நாய் இருக்கு அப்படின்னு ஒரு மரத்து கீழே பாத்துட்டு இவனை கேக்க, ஏ இருந்துச்சுப்பா இப்பதான் இருந்துச்சு சரிவா போலாம் அப்படின்ட்டு கென்டோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, ரெட் லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட சொல்ல, ஏன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல சவுண்ட் எல்லாம் வருது, அந்த இடத்துல யாரு உட்காந்துருக்காங்கன்னே தெரியல. அதே சமயத்துல இவங்க பக்கத்துல இவங்க மொத்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிக்கிறாங்க. அப்போ டெரக் ஜூட பார்த்து, ஏன்டா என்ன கொலை பண்ண அப்படின்னு கேக்குறான். நான் எங்கடா உன்னை கொலை பண்ண, நீ தான் உயிரோட நிக்கிறியே அப்படின்னு சொல்ல, எங்கடா இங்க பார் அப்படின்னு அவன் கழுத்துல இவன் பென்சிலால குத்துன காயத்தை காட்டுறான். அப்போ
இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஜூட் பயங்கர ஆச்சரியமா கேக்க, ஒண்ணும் இல்லடா, செவன் இன் ஹெவன் கேம் முடிஞ்சிருச்சு, இப்போ புது கேம் டெட் ஆர் லிவ், ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுருக்கோம்ல, அதே மாதிரிதான், மோர் ஆர் லெஸ் அதே மாதிரிதான். நாங்க கேக்குற கேள்விக்கு நீ உண்மையான பதில் சொன்னீனா உனக்கு பிரச்சனை இல்ல, அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிச்சவங்க உன் கண்ணு முன்னேறே இறக்குறத நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டயும் கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. ஜூட பார்த்த நெல், ஏண்டா எனக்கு துரோகம் பண்ண, அந்த கிளாசட்குள்ள ஜூன் கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறான். வா, நீ என்ன பண்ணங்கறத உன் கண்ணு முன்னாடி ஓடும் அப்படின்னு கீழே கூட்டிட்டு போறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, இவங்க வரதை பார்த்து எல்லாம் அப்ளாஸும் பண்றாங்க, ஒரே ரெட் லைட் ஒரு ஸ்கிரீன் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு போய் சொல்லிட்டீங்க, ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டீங்க, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஜூன் உன்னோட டர்ன் அப்படின்னு டெரிக் சொல்ல, ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்னையே கேம்ல ஃபர்ஸ்ட் மாட்டி விடுறேன், சரி கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறா. நீ உன் தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு கேட்டோன்னு ஆமா அப்படிங்கிறா. ஆனா பின்னாடி இருக்க ஸ்கிரீன்ல ஜூன் தன்னோட தங்கச்சிய கொல்ற மாதிரியான ஒரு காட்சி ஓடுது, சேம் தலகாணிய வச்சு தன்னோட தங்கச்சிய ஜூன் கொல்ற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஜூனோட தங்கச்சி ஜூனோட கையில பயங்கரமா ஸ்கிராச் பண்ணிடுறா, இவளோட கைய ரியலா பாக்குறா, அதே ஸ்கிராச்சஸ் இருக்கு, பயங்கரமா பேனிக் ஆகி நோய் நோன் கத்துறா. அந்த சமயத்துல ஜூட அவகிட்ட, ஏய் இங்க நடக்கிறதுலாம் உண்மை இல்ல, பேனிக் ஆகாத அப்படின்னு அவளை ஆசுவாசப்படுத்த ட்ரை பண்றா. அதே சமயத்துல பட் அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டி அப்ளோஸ் பண்ணி சேரப் பண்றாங்க. இந்த தடவை உன்னோட டர்ன் மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு அந்த ஆடியன்ஸ்க்கு பின்னாடி காட்டுறாங்க. ப்ரொஃபசர் அங்க நின்னுட்டு இருக்காரு. இந்த கேள்விய நான் கேட்க போறது இல்ல, ப்ரொஃபசர் தான் கேட்க போறாரு. என்னப்பா கிளாஸ்ல மார்பிள்ஸ் வச்சு நான் கிளாஸ் எடுக்கும் போது நீ ஏதோ ஒரு லா பத்தி பேசினியே, என்னலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் ஜூட பாத்து கேட்டோன்னு, அது பின்ஃபோர்ஸ் லாஸ் அப்படின்னு ஜூட் பதில் சொல்றான். ஆனா அதுல இருந்து நான் கேள்வி கேட்க போறது இல்ல, உங்க அப்பா உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. இல்ல சார், அவர் இறந்துட்டாரு. அப்படி இறந்தாரு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அப்படின்னு ஜூட் பதில் சொல்ல, இவனுக்கு பின்னாடி இருக்க ஸ்கிரீன்ல அவங்க அப்பா எப்படி இறந்தாருன்ற வீடியோ பிளே ஆகுது. அதை பார்த்து எல்லாரும் சேர் அப் பண்றாங்க. எப்படி இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் டக்குன்னு ஜூட் ஜூன் கிட்ட வந்து, எல்லாமே ரிவர்ஸா போகுது, நம்மளும் ரிவர்ஸா கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு யோசிக்காம கெண்ட பார்த்து, கெண்ட் நீ சின்ன வயசுல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன தப்பு பண்ண வெளியில சொல்லு, எல்லார்கிட்டயும் சொல்லு அப்படின்ற கேள்வி கேட்டுறான். அவனும் பயங்கர பானிக்கா எழுந்து நிக்கிறான். கெண்டோட அம்மா ஒண்ணும் அப்படின்னு கத்துறாங்க. அதே சமயத்துல மிஸ்ஸஸ் ப்ரூனர் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க கூட ஏதோ இவன் சிமிஷம் பண்ணிருக்கான். அவங்களும் பயங்கர பானிக்கா பாக்குறாங்க. அதே சமயத்துல ஜூன் டெரிக்க பார்த்து பர்சனலா ஒரு கேள்வி கேக்குறா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம கோவப்பட்ட டெரிக் ஸ்டேஜ் மேல ஏறி வந்து இவங்க ரெண்டு பேரையும் தாக்குறான். அந்த சமயத்துல இவங்க ஸ்கிரீனை உடைச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓட ட்ரை பண்றாங்க. எல்லாரும் இவங்களை துரத்துறதுக்கு ஃபாலோ பண்ணும் போது அந்த சைடு ஏறி குதிச்சவங்க கதவை சாத்திட்டு ஒரு பெரிய கபோர்டு தூக்கி நடுவுல வச்சிடறாங்க. அது ஒரு ஆணில தடுத்துட்டு இருக்கு. இவங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ரொம்ப தூரம் ஓடுறாங்க, ஒரு கெனல் மாதிரி வருது. அந்த இடத்துக்கிட்ட போனோடனே ஒரு கதவு மாதிரி ஓபன் ஆயிடுதுங்க. அதுல ஜூட் மட்டும் உள்ள போயிடுறான். அந்த இடத்துல ஜூடோட அப்பா நிக்கிறாரு. ஆனா கதவு க்ளோஸ் ஆயிடுது, வெளியில ஜூன் மாட்டிக்கிறான். ஜூன் பயங்கரமா கதவு தட்டி, டே ஜூட் என்ன ஏண்ட விட்டு போனா கதவு துற கதவு துறன்னு தட்ட. அது ஜூடோட காதுகள்ல கேக்கல. ஜூட் தன்னோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஜூட் என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த உலகத்துல ஏன் இருக்க, இங்க இருந்து நீ இமீடியட்டா போயாகணும் இல்லன்னா உனக்கு கொன்னுடுவாங்க, இது என்ன உலகம்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட ஜூட் கேக்க, டே இது கெட்ட எண்ணங்களோட கெட்ட தாட்ஸோட உலகம்டா, இந்த இடத்துல எல்லாருக்கும் மேல பொறாம இருக்கு, உங்க ரெண்டு பேரையும் இவங்க எல்லாரும் வச்சு செய்வாங்க, அதனால இமீடியட்டா நீங்க இங்க இருந்து ஓடுங்க, நீங்க திரும்பவும் தப்பிக்கணும் அப்படின்னு. எப்படிப்பா தப்பிக்கிறது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பல தடவை அந்த கிளாசட் குள்ள போயிட்டு 7 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் அகைன் சேம் திங் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்லடா உன்னால முடியும், நம்ம செஸ் விளையாடும் போது நம்மளோட டைம் ஜீரோக்கு கொண்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி நீ திரும்ப அந்த கிளாசட் குள்ள போயிட்டு டைம் மாத்தியம 7 மினிட்ஸ்க்கு முன்னாடியே திரும்ப டைம் ஜீரோக்கு கொண்டு வந்து கேம் பாதியில என் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த தாட்ஸ் உலகத்துல இருந்து நான் ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டேனா நீங்க இருக்க மாட்டீங்களேப்பா அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க இருந்தீனா உன்னை எல்லாரும் கொண்டுடுவாங்க, நீங்க இருந்து ஓடு ரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கார்டு என்னதுக்குப்பா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கார்டு உன்னோட பாஸ்போர்ட் மாதிரி, அதை வச்சுதான் நீ வீட்டுக்கு போக முடியும், உன்கிட்ட இருந்ததுனாலதான் நீ இந்த கெட்ட எண்ணங்களோட உலகத்துக்கு வந்திருக்க, இமீடியட்டா ஓடு அப்படின்னு சொன்னா அப்பா ஒரு ஹக் பண்ணிட்டு அந்த கதவை திறந்துட்டு வெளியில வரான். ஜூன் என்னை விட்டுட்டு ஏண்டா போன அப்படின்ட்டு பயங்கரமா கத்த, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல வா ஃபாஸ்டா போலாம் அப்படின்னு அவளை கை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு ஓடி வரான். அதே சமயத்துல ஒரு கதவு இருக்கு, அதுல செயினால போட்டு கட்டி இருக்கு. அந்த செயினை எடுக்கிறதுக்குள்ள எல்லாரும் இவனை நெருங்கிடுறாங்க. ஒரு வழியா செயினை எடுத்தவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க. சேம் செயினை வச்சு அந்த பேஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது உள்ள இருக்கவங்க செயினை பிடிச்சி எடுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு ஒரு குச்சி எடுத்து அதுல கோத்து விட்டுறாங்க. அதனால உள்ள இருக்கவங்களால கதவை திறக்க முடியல. அந்த சமயத்துல இவங்க டக்குன்னு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது வாலஸ் வந்து அங்க நிக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான், இதுக்கப்புறம் உங்களை எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு கதவை திறக்கிறதுக்கு போறாரு. அந்த சமயத்துல ஜூட் அவரை பார்த்து, சார் நாங்க கிளாஸ கட் அடிச்சா கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது நீங்க, அதே மாதிரி இந்த உலகத்துல இருந்து ரியல் உலகத்துக்கு நீங்க தான் சார் கொண்டு போய் விடணும், என்ன டேவிட் வீட்டுல கொண்டு போய் விடுங்க, கண்டிப்பா இந்த தடவை நான் எஸ்கேப் ஆயிடுவேன், அதுக்கான ரூட் காசை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்ப நம்ம ஓடி ஆகணும் அப்படின்னு கடகடன்
போய் காருக்கு ஓடுறாங்க. அதுக்குள்ள இவங்க தள்ளின தள்ள அங்க வச்சிருந்த குச்சி உடஞ்சு போயிடுது. இவங்க கார்ல ஏற அவங்க எல்லாரும் வெளியில வர சரியா இருக்குங்க. இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு டேவிட் வீட்டுக்கு போனாலும் விடாம எல்லாரும் துரத்திக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல அங்க கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல காட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள பேந்த பேந்தன் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டேவிடோட பாட்டி பெருசா நடந்து வந்து எல்லா கூட்டத்தையும் தள்ளிக்கிட்டு உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஐயோ எங்க பாட்டி வராங்க அப்படின்னு டேவிட் உள்ள இருந்து பயங்கரமா பேனிக்காக ஏண்டா என்னாச்சு அப்படின்னோட எங்க பாட்டி கிட்ட சாவி இருக்குடா அப்படின்னு டேவிட் சொன்னோன்னு எல்லாரும் பதட்டம் ஆயிடுறாங்க. அதே மாதிரி வந்த பாட்டியோ கதவை திறந்து விட்டு போலீஸ பார்த்து எல்லாரையும் புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க வீட்டுக்கிட்ட நெருங்கிடுறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க, வெளியிலயும் யாருமே இல்ல. வாலஸ் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு வெளியில பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் கொள்றதுக்கு எல்லாரும் விடாம துரத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த வாலஸ் கையில இருந்த தீப்பெட்டி எடுத்து அந்த வீட்டை கொளுத்தியும் விட்டுறாரு. எல்லாரும் அப்படியே வெளியில நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உள்ள போனவங்க டைம் செட் பண்ணிட்டு க்ளோசட்குள்ள இருக்காங்க. அந்த சமயத்துல ஜூடோட பென்சில் கீழே விழுந்துருது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக டைம் மாத்தணும் அப்படின்னு ஜூன் கேக்க, இங்க பாரு பொய்யான உலகத்துல நம்ம கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல. அந்த பதில சொல்லி இருந்தாங்கன்னா அந்த பொய்யான உலகத்துல யார் யார் பொய்யான பதில சொன்னாங்களோ அவங்களாம் இறந்துருக்கணும். அது நடக்காததுனால அங்கே நம்ம எஸ்கேப் ஆனதுனால நம்ம இந்த டைம் மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, அதாவது ரியல் வேர்ல்ட்ல பாட்டி கதவை திறந்து விட்டதுனால போலீஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது. யாரையும் தலையில கை வச்சுட்டு தரையில உட்கார சொல்றாங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறோமா அப்படின்னு அந்த ப்ளூ டிஷர்ட் போட்ட பையன் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இந்த சைடு காட்டுறாங்க, கெட்டன புடிச்ச உலகத்துல அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கு. ஜூடு ஜெயினும் உள்ள இருக்காங்க. போக பயங்கரமா அவங்களை தாக்குது, அவங்களால மூச்சு விட முடியல. என்னையே டெருக் காப்பாத்தல அப்படின்னு ஜூன் கேக்குறா. டெருக் கெட்டன அதிகமா இருக்கு, அதனாலதான் அவங்க உன்னை காப்பாத்தல, நான் இப்ப உன்னை காப்பாத்திட்டு இருக்கல அப்படின்னு ஜூட் சொல்ல ஆல்மோஸ்ட் டைம் முடிய போகுது. அந்த சமயத்துல கதவு தானா திறக்குது. அதை கவனிச்ச ஜூடு டக்குன்னு கதவை சாத்திடுறான். அதே சமயத்துல ரியல் வேர்ல்ட்ல காட்டுறாங்க, விடிஞ்சும் போயிடுது. எல்லாருக்கிட்டயும் அங்க இருக்க ஹையர் அபிஷியல் வந்து இங்க பாருங்க உங்களை தேடி பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட பேரெல்லாம் நான் படிக்கிறேன், உங்களோட பேரண்ட்ஸ் கூட நீங்க வீட்டுக்கு போயிருங்க. யார் யார் பேரண்ட்ஸ் வரலையோ அவங்க எல்லாரையும் நான் ஸ்டேஷன் கூட்டு போகிறேன். உங்களோட பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேரெல்லாம் படிக்க, யார் யார் பேரண்ட்ஸ் வெளியில வந்திருக்காங்களோ அவங்க கூட பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜூட் ஜேன் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் வந்து எங்களோட குழந்தைங்களை காணும், உங்களோட லிஸ்ட்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்க, எங்களோட லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. ஆமா இங்க இருக்கவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, என் பசங்க ரெண்டு பேரையும் காணும், மாயமா மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒன்னும் புரியல அப்படின்ட்டு வெளியில அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும் போது அப்படியே க்ளோசட்ட க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க. ஜூடு ஜூனு க்ளோசட்ட ஓபன் பண்ணிட்டு வெளியில வர வீடே காலியா இருக்கு. அதே சமயத்துல அந்த ஓபன் பண்ணிருக்க க்ளோசட்டுக்குள்ள டெருக் போறான். கதவும் சாத்திடுது. வெளியில வந்து பார்த்தா போலீஸ்ல இருந்து எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்தோன்னா அமைதியா நின்ன ஜூடு, நான் ஒன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு வாய திறந்து பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க அம்மா, டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா ஒரு நிமிஷம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் டெருக்க கொல்லல அப்படின்னு சொன்னோன்னு போலீஸ், அப்படியா சரிப்பா அதனால என்ன அப்படிங்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே புரியல. டக்குனு கெண்ட் கிட்ட நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேக்குறான். அவனோட கண்ணு கலங்கி இருக்கு. டே மச்சான் எங்கடா போன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அப்படிங்கிறான். ஓ அப்ப நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இவன் கெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வாலஸ் கார்ல வந்து நிக்கிறாரு. ஹாய் ஜூடன் ஜூன், நைஸ் டு சீ யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. போராத காலம் இவன் நான் டர்க்க ஒண்ணும் பண்ணலன்னு ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துருப்பான். அதனால போலீஸ் எல்லாரும் இருக்கீங்க, டர்க்க மட்டும் காணும், நான் வீட்டுக்குள்ள போய் டர்க்க செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறாருங்க. ஃபைனலா அந்த க்ளோசெட்ட ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள டர்க் அந்த க்ளோசெட்டுக்குள்ள போயிட்டு 7 minutes கம்ப்ளீட் ஆயிடுது. அந்த க்ளோசெட்டோட கதவு ஓபன் ஆகுது. அந்த இடத்துல டர்க்க காணும். ஆனா அங்க ஜூடோட பென்சில் மட்டும் கிடக்குது. அந்த பென்சில்ல ரத்த கரையும் இருக்கு. அதை க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா இவங்க ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம்ல இவங்க பேட் தாட்ஸ் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள போறது. ஃபைனலா டெருக் அந்த கெட்டன இருந்ததுனால அவனே அந்த டைம் லூப்க்குள்ள மாட்டிக்கிட்டு காணாம போயிடுறான். ஜூடன் ஜூனும் அந்த கெட்ட உலகத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மிஸ்டீரியஸ் த்ரில்லர் மூவி அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.